எந்தெந்த ஒரு ஒரு வித்தைகளில் அவன் வந்து தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறத வந்து எனியூமரேட் பண்ணுறார். சஹஜாச்ச அஸ்ய சஹஜாச்ச அஸ்ய அப்யஸ்யதஹ அபிஸ்யதஃ இவ. விருக்கோத்ரஸ்ய இவ சைஷவ ஆவிர்பபூவ சர்வலோக விஸ்மயஜனனி மகாப்ராணதா. சஹஜா ச அஸ்ய மகாப்ராணதா சஹஜா ஆவிர்பூவ சைஷவே ஏவ. இவனுக்கு இந்த சந்திராபீடனுக்கு வந்து இப்போ எல்லா வித்தைகளும் கத்துண்டான். இப்போ அவனுடைய ஒரு இந்த பாடி ஸ்ட்ரெங்க்த்தை பற்றி சொல்கிறார் இந்த இடத்துல. என்னன்னா பிறப்பிலேயே சைஷவே ஏவ ஒரு சைல்டுஹுட்லேயே அவனுக்கு வந்து அஜஸ்ரம் அபியஸ்யதா அஸ்ய அஸ்யங்கிறச்சு சந்திராபீடனுக்கு அந்த பார்த்தீங்கன்னா சஹஜாச்ச அஸ்ய அஜஸ்ரம் அபியஸ்யதா மிருகோதரஸ்ய இவ அந்த சஹஜாவை பின்னாடி போட்டுருங்கோ அஸ்ய இந்த சந்திராபீடனுக்கு. ஸோ அந்த சந்திராபீடனுக்கு என்ன ரெண்டு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் அஜஸ்ரம் அபியஸ்யதா இடைவிடாமல் அபியாசம் செய்வதனால் ப்ராக்டிஸ் இந்த இது பண்ணுறதுனால வியாயாமம் பண்ணுறதுனால விருகோதரஸ்ய இவ விருகோதரஹா பீமன் பீமனை போல பீமனுக்கு இருப்பது போல் ஒரு மகாப்ராணதா ஸ்ட்ரெங்க்த் அவனுக்கு பலம் அது வந்தது ஆவிர்பபுவை ஏற்பட்டது எப்பொழுது சைஷவே ஏவ சின்ன வயசுலேயே அந்த மகாப்ராணதாங்கிறது எப்படி இருந்ததுன்னா அதுக்கு தான் ரெண்டு அப்ஜெக்டிவ் சகஜா இயற்கையாகவே ஒரு பலம் இருந்தது அவனுக்கு. அப்புறம் சர்வலோக விஸ்மய ஜனனி எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு அத்தியந்த சாரீரிக சக்தி அவனுக்கு இருந்தது ஆவிர்பபூவங்கிறச்சு ஏற்பட்டது ரைட்டா. ஏகைக்கேன ஏகைக்கேன கிருபான பிரகாரேன பாலா பாலே ஏவ எல்லாமே அந்த இது லோபமாறுது அந்த இடத்துல ஏகாரம் பாலேயேவ தால தரூன் மிருணால தண்டான் இவ லுலாவ ஒரே வெட்டுனால அந்த கிருபான பிரகாரேன கத்தியினுடைய ஒரு அடித்தலால் ஒரே வீச்சில் அவன் அந்த இதெல்லாத்தையும் பெரிய பெரிய தால தருவுன்னு தால மரங்கள் தாளம்ங்கிறது பனைமரம் பனைமரங்கள் எல்லாத்தையும் ஒரே வீச்சில் என்னமோ தாமரை தண்டுகள் மாதிரி அதை அப்படியே வெட்டிவிட்டான் லுலாவை வெட்டினான் லுனாத்திங்கிறச்சு அதனுடைய லிட்டு பிரயோகம் அது. ஏகேனைவ ஏக ஏகைக்கேன ஒவ்வொரு கிருபான பிரகாரேன கத்தியின் வீச்சினால் பாலே ஏவ குழந்தை பருவத்திலேயே தால தருவுன்னு பனமரங்களை மிருணால தண்டானு இவ தாமரை தண்டுகளினுடைய அந்த நாளம் போல லுலாவை வெட்டினான். புருஷ சம்பாஹன யோகியேன ச அயோதண்டேன சிரமம் அகரோத் சிரமம் அகரோத்து இது பண்ணான் எக்ஸசைஸ் பண்ணான் எதை வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணான்னா அயோதண்டேன சிரமம் அகரோத்து நல்ல அந்த இரும்பு கரலாக்கட்டையினால ஒரு தண்டத்தினால இரும்பு தண்டத்தினால் சிரமம் அகரோத்து இது வியாயாமம் செய்தான். அந்த ஒரு இரும்பு தண்டம் எப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்கிறார் தச புருஷ சம்வாகன யோகியேன பத்து பேர் தூக்கிறதுக்கு யோகியதை உடைய ஒரு இரும்பு கழியை வச்சுட்டு அவன் வந்து இது பண்ணான் எக்ஸசைஸ் பண்ணான். ரித்தேச்ச மகாப்ராணதாயாக சர்வாபிஹி அந்யாபிஹி கலாபிஹி அனுச்சகார தம் வைஷம்பாயன வைஷம்பாயனஹா தம் அனுச்சகார வைஷம்பாயனன் அந்த சந்திராபீடனை பின்தொடர்ந்தான். எதுல எல்லாத்துலேயும் பின்தொடர்ந்தான் எக்ஸப்ட் ஒன் திங் எது வியாயாமம் ரைட். இந்த மகாப்ராணதாயாக ரிதே ரிதேங்கிறது பஞ்சமி பஞ்சமி பக்தியோட சேரணும் அது அதனால மகாப்ராணதாயாக ரிதேங்கிறச்சு பலத்தை தவிர சர்வாபிகி அந்யாபிகி கலாபிகி மற்ற எல்லா கலைகளினாலும் அவனை பின்தொடர்ந்தான் கலைகளில் அவனை பின்தொடர்ந்தான் அந்த சந்திராபீடனை வைஷம்பாயனன் பின்தொடர்ந்தான். எதெல்லாம் சந்திராபீடன் கத்துண்டானோ
அதெல்லாம் வைஷம்பாயனும் கத்துண்டான், எக்ஸெப்ட் இது பலம். சந்திராபீடஸ்ய து சகல கலா கலாப பரிச்சய பகுமானேன சுகநாச கௌரவேன சஹ சஹர் சஹ பாம்சு சஹ பாம்சு கிரீடனதயா ச சர்வ விஸ்ரம்ப ஸ்தானம் த்விதீயம் இவ ஹிருதயம் வைஷம்பாயனஹ பரம் மித்ரம் ஆசீத். சந்திராபீடஸ்ய வைஷம்பாயனஹ பரம் மித்ரம் ஆசீத். சந்திராபீடனுக்கு இந்த வைஷம்பாயனன் ஒரு பெரிய நண்பனாக இருந்தான். எப்படி சகல கலா கலாப பரிச்சய பகுமானேன, எல்லா விதமான கலைகளின் கூட்டம் இருக்கே, சகல கலா கலாப கூட்டம், அதனுடைய பரிச்சயத்தினால் ஏற்பட்ட ஒரு பகுமானம், ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையினால், சுகநாச கௌரவேன, சுகநாசர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தினாலையும், சகபாம்சு கிரீடனதையா தன்னோட அப்படியே புழுதியில் விளையாடின ஒரு காரணத்தினால, பாம்சு புழுதி, அந்த புழுதியில் வந்து கிரீடனதையா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே புழுதியில் உருண்டது, அந்த காரணத்தினால, என்னென்ன காரணத்தினால ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஆனாங்கிறதுக்கு லிஸ்ட் பண்ணுறார். அப்புறம் கிரீடனதையாச்ச சர்வ விஸ்ரம்பஸ்தானம், எல்லா விதமான தனக்கு வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்வர்தி பிளேஸாக இருந்தது இந்த வைஷம்பாயனன். ஸோ சர்வ விஸ்ரம்பஸ்தானம், எல்லா விதமான விஸ்வாசத்திற்கும் இடமாக இருந்த த்விதீயம் ஹிருதயம் இவ, தன்னுடைய இரண்டாவது ஹிருதயத்தை போல் வைஷம்பாயனானவன் ஒரு பரம் மித்ரம் ஆசீத், ஒரு பெரிய நண்பனாக இருந்தான். அதுல வந்து அந்த ரெண்டாவது உள்ளமா அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு ராஜா அப்படின்னா, அதுல வந்து எத்தனை ஒரு ட்ரஸ்ட்வர்தினஸ் இருக்கணும், நாட் ஓன்லி ஆஸ் அ பர்சன் இண்டிவிஜுவலி, அதுல வந்து அவ அப்பாவனிடத்துல இருக்கிற கௌரவத்தினாலையும், ஒரு ஃபேமிலியும் நன்னா இருக்கு, தன்னோட கூடவும் சேர்ந்து விளையாடி இருக்கான், சேர்ந்து வளர்ந்துருக்கான், எல்லா விதமான கலைகள்ல அவனுக்கும் ஒரு பரிச்சயம் இருக்கு இவனை போலவே. ஸோ தெர் வாஸ் அ ஒரு ஒரு கம்பேனியன்ஷிப் அண்ட் ஒரு இன்டலெக்சுவல் கம்பேனியன் ஆல்சோ. சி ஃபிசிக்கல் கம்பேனியன் சகபாம்சு கிரீடனதையா, ஒரு இன்டலெக்சுவல் கம்பேனியன் சகல கலா கலாப பரிச்சய பகுமானம், அதே சமயத்தில் த பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ரெண்டுங்கிறதுனால இட் இஸ் ஸோ மச் ஈஸியர் ஃபார் த டூ பீப்புள் டு பி ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு ட்ரஸ்ட்வர்தி பிளேஸ்லயும் இருக்கான் அவங்கிறது தான் பாயிண்ட். நிமேஷம் அபி தேன வினா ஸ்தாத்தும் ஏகாக்கி ந சசாக வைஷம்பாயன அபி தம் ந க்ஷணமபி விரஹாயாஞ்சகார. ரெண்டு பேரும் வந்து ஏக தேன வினா அவனை விட்டு, நிமேஷம் அபி ஸ்தாத்து ஏகாக்கி நிமேஷம் அபி ஸ்தானம், அவனை விட்டு ஒரு நிமிடம் கூட தனியாக இருப்பதற்கு முடியவில்லை. நிமேஷம் அபி ஏகாக்கி ஸ்தாத்தும் ந சசாக, அந்த ஏகாக்கி ஸ்தாத்தும்மோட போட்டுக்கோங்க. ஸோ தேனவினா அந்த வைஷம்பாயனனை விட்டு விட்டு நிமேஷம் அப்படி ஒரு நிமிடம் கூட ஏகாக்கி தனியாக ஸ்தாத்தும் நிற்பதற்கு ந சக்ஷாக்க முடியவில்லை சந்திராபீடனால. வைஷம்பாயனோ அப்படி வைஷம்பாயனனும் தம் க்ஷணம் அப்படி ந விரகயாஞ்சகார, அவனை விட்டு பிரிந்து இல்லை ஒரு க்ஷணம் கூட. ஏவம் ஏவம் தஸ்ய சர்வ வித்யா பரிச்சயம் ஆச்சரத சந்திராபீடஸ்ய யௌவன ஆரம்ப பிராதுர்பவன் ரமணீயஸ்ய பி த்விகுணாம் ரமணீயதாம் புபோஷ. இது எல்லாமே எதுக்கு இப்படி ஒவ்வொரு குவாலிட்டியை சொல்கிறாருன்னா, பின்னாடி சுகநாசருடைய உபதேசத்தில் வரப்போகிறது. அந்த இடத்துல அப்ரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம் அப்படின்னு வரலையா, அந்த நாலு குணங்கள் சொல்லுவார் அவர் அதில். இல்ல இல்ல, இது யௌவனம், இளமை, ஆமா, அபினவ யௌவனத்துவம், அப்ரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம் அப்படிம்பர். இப்படி ஏகைகம் அப்படி அனர்த்த பரம்பரா, கர்ப்பேஸ்வரத்துவம், கர்ப்பேஸ்வரத்துவம், அபினவ யௌவனத்துவம், அப்ரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம் சேதி மகதீயம் கலு அனர்த்த பரம்பராம்பர். அதுல அந்த கர்ப்பேஸ்வரத்துவமுக்கு தான் வந்து அப்பாவனுடைய ஒரு செல்வத்தை பத்தி சொல்லிட்டு வந்தார்.
ரைட். அதுக்கப்புறம் அபினவ யௌவனத்வம்ங்கிறத இப்போ சொல்ல போகிறார். இது அப்ரதிம ரூபத்துவங்கிறத சொல்லி, அபினவ யௌவனத்வங்கிறதையும் சொல்லி, அமானுஷ சக்தித்வமும் முன்னாடி பேராகிராஃபில் சொன்னார். ரைட்டா? அந்த கர்ப்பேஸ்வரத்வம் அண்ட் அபினவ யௌவன, கர்ப்பேஸ்வரத்வம்ங்கிறது அவள் அப்பாவோட இதை சொன்னதில் இன்க்ளூடட். ரைட். ஸோ இதை சொல்லி தான் அவர் சொல்ல போகிறார், ஒவ்வொன்றுமே உனக்கு வந்து பிரச்சனைக்கு ஆளாக்கிடும், உனக்கு நாலுமே இருக்குப்பா, அதனால நீ இன்னும் மேலும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே பூர்வ பீட்டிக்க வந்துட்டுருக்கு அவனுடைய லைஃப்பை பற்றி சந்திராபீட்டனுள்ள. ஸோ ஏவம்ச்ச சர்வ வித்யா பரிச்சயம் ஆச்சரதா, இவ்வாறு எல்லா வித்தைகளுடைய பரிச்சயத்தையும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரதா செஞ்சுட்டு இருக்கான். எல்லா வித்தைகளிலும் ஒரு பரிச்சயம் ஏற்படணுங்கிறதுக்காக அவன் பிரயாசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடஸ்ய சந்திராபீடனுக்கு யௌவன ஆரம்பகா பிராதுரபவத் பிராதுர்பவன்னு ரமணீயஸ்யாபி த்விகுணாம் ரமணீயதாம் புபூஷ. யௌவனாரம்பம்ங்கிறது என்னன்னா, அந்த யௌவனத்தினுடைய ஸ்டார்ட் இருக்கே அது வந்து ரமணீயஸ்யாபி த்விகுணதாம் ரமணீயதாம் பிராதுர்பவன் புபோஷ. அந்த பிராதுர்பவன்ங்கிறத பின்னாடி போட்டுக்கணும். ஸோ யௌவன ஆரம்பா, யௌவனத்தினுடைய ஒரு ஆரம்பம் ஸ்டார்ட்ங்கிறது புபோஷ, அவனுக்கு ஒரு ரமணீயதாம் அழகை உண்டாக்கி கொண்டு அந்த அழகை மேலும் த்விகுணாம் ரமணீயதாம் புபோஷ. ரமணீயஸ் ஏற்கனவே அவன் அழகா இருந்துருக்கான் இந்த சந்திராபீடன். அந்த ரமணீயஸ்யாபி அழகாக இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடனுக்கு த்விகுணாம் ரமணீயதாம் இரண்டு மடங்கு அழகை பிராதுர்பவன்னு ஏற்படுத்தி கொண்டு புபோஷ அவனை அழகுபடுத்தியது. எது அழகுபடுத்தியது? யௌவனாரம்பகா புபோஷ. இல்லைன்னா யௌவனாரம்பகா, யௌவனத்தினுடைய ஆரம்பமானது அவனுக்கு இரண்டு மடங்கு அழகை இரண்டு மடங்கு அழகை புபோஷ ஏற்படுத்தியது. புபோஷன்னா சகாரன்னு அர்த்தம். லக்ஷ்மியா சக, லக்ஷ்மியா சக வித்ஸ்ததார வக்ஷஸ்தலம். லக்ஷ்மியா சக, இங்கே லக்ஷ்மிங்கிறது சோபா, அழகுடன் கூட அவனுடைய மார்பும் வந்து அப்படியே பெருசாச்சு. நன்ன வக்ஷஸ்தலம் விதஸ்தார இது விஸ்தாரமா ஆச்சு. பந்து ஜன மனோரதை சகாபூர்ய சக ஆபூர்யத சக ஆபூர்யத ஊரு தண்ட துவயம் ஊரு தண்ட துவயம், இரண்டு தொடைகளும் அவனுக்கு வந்து பெருசாச்சு யௌவனத்தில். அண்ட் அவன் எக்ஸசைஸும் பண்ணுறதுனால அவனுக்கு வெல் மசில்டு இதுவாக இருந்தது தைஸ். ஸோ அதனால ஊர்துண்டம் ஆபூர்யத்தை அது அப்படியே இட் ஃபில்ட் அப் வித் மசில்ஸ். எதோட கூட அப்படின்னா பந்துஜன மனோரதைஹி சக, பந்துஜனங்களுக்கு மனோரதங்கள் அந்த டிசையர்ஸ் கூட கூட இவனுக்கும் வந்து அந்த அங்கங்களில் வந்து ஒரு மாறுதல்ங்கிறது ஏற்பட்டது. இந்த ஒல்லியாக இருக்கிறத விட அது வந்து இன்னும் நல்ல மேன்லியாக அப்படி ஆக ஆரம்பித்தான். ஸ்வரேண சக ஹிருதயம் கம்பீரதாம் ஆஜகாம, எவ்வாறு அவனுடைய ஸ்வரம் குரல்ல ஒரு கம்பீரத்துவம் வந்ததோ, அந்த வாய்ஸ் பிரேக் ஆகி ஒரு டீப்பர் வாய்ஸா ஆயிடும் பசங்களுக்கு, அந்த மாதிரி அவனுக்கு டீப் வாய்ஸா ஆக ஆக அவனுடைய ஹிருதயமும் ரொம்ப கம்பீரமா ஆச்சு. ரொம்ப ஒரு ஆழ்ந்த, ஹி வாஸ் நாட் ஷாலோ மைண்டட் இல்லையா, இவன்தான் நேரோ மைண்டட், நல்ல ஒரு ப்ராட் மைண்டட் அண்ட் ஹார் டீப் தாட்ஸோட ஒரு அவனும் வளர ஆரம்பிச்சான். ஏவம் ச க்ரமேண சமாரூட யௌவன ஆரம்பம் பரிசமாத்த சகல கலா விஜானம் அதீத அசேஷ விதம் ச அவகம்ய அனுமோதிதம் ஆச்சாரியைஹி சந்திரா பீடம் ஆனித்தும் ராஜா பல அதிகிருதம் வலாஹக நாமானம் வலாஹக நாமானம் ஆஹூய பிராஹோ பிராஹினோத் ஏவம் ச க்ரமேண சமாரூட யௌவனாரம்பம். இதெல்லாம் வந்து அந்த சந்திராபீடனுக்கு போகிறது. சந்திராபீடன் வந்து அவனுக்கு யௌவனம் ஏற்பட்டுடுத்துங்கிறத தெரிஞ்சுண்டு ராஜா வந்து அவனை அழைத்து வர சொன்னார். ரைட்.
தன்னுடைய பல அதிகிருத்தம் சேனாதிபதியான வலாஹகங்கிற ஒரு ஒரு புருஷனை வந்து அனுப்பிச்சர் அவன் ஐஷன்வரத்துக்கு, சந்திராபீடன் ஐஷன்வரத்துக்கு. ஸோ ஏவம்ச்ச கிரமேண இவ்வாறு ஆஸ் இட் ஆஸ் த டேஸ் ப்ராக்ரெஸ்ட், சமாரூட யௌவனாரம்பம், யௌவனத்தை அடைந்தவனாக பரிசமாப்த கலா சகல கலா விஜானம், எல்லா கலைகளினுடைய விஞ்ஞானம் ஞானமானது பரிசமாப்தம் அவனுக்கு அடைஞ்சாச்சு. அவன் அப்பேற்பட்ட அந்த சந்திராபீடனை அதீத அசேஷ வித்யம் கற்றுக்கொண்ட எல்லா வித்தைகளையும் உடையவனாக அந்த சந்திராபீடனை அறிந்து அவகம்ய, அதாவது அவனுக்கு எவ்வளம் வந்துருத்தோ எல்லா கலைகளையும் அவன் கத்துன்ட்டான், எல்லா வித்தைகளையும் அவன் வந்து படிச்சுட்டான், அத்தியனம் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு ராஜா என்ன பண்ணார், ஆச்சாரியைஹி அனுமோதித்தம் சந்திராபீடம் ஆனேதும். அந்த என்னதான் ராஜாவா இருந்தாலும் அந்த சமயத்துல அந்த சந்திராபீடன் வந்து அந்த ஆச்சாரியர்களுடைய பொறுப்புல இருக்க, அதனால ஹி ஹாஸ் டு டேக் பர்மிஷன் ஃப்ரம் தெம், ஆகையினால ஆச்சாரியைஹி அனுமோதித்தம், இப்போ அவள்கிட்ட இருந்து அவளால் பர்மிஷன் கொடுக்கப்பட்டவன், அனுமதிக்கு அடையப்பட்ட அந்த சந்திராபீடனை ஆனேதும் அழைத்து வருவதற்கு ராஜா தாராபீடகா பலாதிகிருதம் சேனாபதியான, பலங்கிறது சைன்யம், சைன்யத்துக்கு அதிபதியான வலாகக நாமானம் வலாகங்கிற பெயரை உடையவனை ஆகூய அழைத்து பிராகினோத்து அனுப்பினார். எதுக்காக? சந்திராபீடம் ஆனேதும், அவன் ஐஷன்வான் சொல்றதுக்கு. சக கத்வா வித்யா கிரகம் த்வாஸ்தைஹி சமாவேதிதஹ ப்ரவிஷ்ய ஷிரசாம் ப்ரணம்ய ச விநயம் ஆசனே ராஜபுத்ர அனுமதஹ ந்யஷீதத். அவன் அந்த வலாஹகங்கிறவன் வித்யாகிரகம் கத்வா அந்த படிப்பு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு அந்த இடத்துக்கு போயிட்டு துவாஸ்தைஹி சமாவேதிதா துவாரபாலகா துவாரத்தில் நின்று இருக்கக்கூடிய துவாரி ஸ்திதா துவாஸ்தா துவாரத்தில் இருக்கக்கூடிய புருஷர்களால் சமாவேதிதா தெரிவிக்கப்பட்டவராக பிரவிஷ்ய உள்ள நுழைந்து யாரு அந்த வலாஹகன், சிரசா பிரணம்ய தலையினால வணங்கி ச வினயம் வினயத்தோட ஆசனே ராஜபுத்திர அனுமதா நியசீதது. ராஜபுத்திர அனுமதா அந்த தாராபீடன்ல சாரி ராஜபுத்திரனான சந்திராபீடனினால் அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த வலாகன்ங்கிறவன் ஆசனே ஆசனத்தில் நியசீதது உட்கார்ந்தார். ஸ்தித்வாச்ச முகூர்த்த மாத்திரம் வலாஹக வலாக வலாஹகஹ சந்திராபீடம் உபசிருத்ய தர்ஷித வினயஹ வ்யஜ்ஞபத். ஸ்தித்வாச்ச முகூர்த்த மாத்திரம், ஒரு க்ஷணம் அவன் சொன்னானேன்னுட்டு அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு ஒரு க்ஷணம், அதுக்கப்புறம் கிட்ட போய் தெரிவிக்கிறான். ரைட், வலாஹகஹ சந்திராபீடம் உபசிருத்ய சந்திராபீடனை கிட்ட நெருங்கி தர்ஷித வினயகா அவனுக்கு வினயத்தை காமிக்கிறதுன்னா என்ன, ஒரு நமஸ்காரம் பண்ணி அல்லது தலையை வணங்கி அந்த மாதிரி ஒரு ஒரு மரியாதையோட ராஜகுமாரன் கிட்டக்க போய் வியஜிஜபத்து தெரிவித்தான். குமார மகாராஜக சமாஜ்யா பயதி பூர்ணக ந பூர்ணக நக மனோரதாக அதீதானி சாஸ்திராணி சிக்ஷிதாக சகலாக கலாக கதக அசி சர்வாசு ஆயுத வித்யாசு பராம் பிரதிஷ்டாம் அனுமத அசி நிர்கம் நிர்கமாய வித்யா கிரகாத் சர்வ ஆச்சாரியைஹி. மகாராஜா விஜ்ஞா சமாஜ்ஞாபயதி, குமார குழந்த மகாராஜா வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறார், அவரோட நியூஸ் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ இதை ஆர்டரை. பூர்ணானோ மனோரதாகா ராஜாவோட இது அதுக்கு என்ன சொல்லுவா, ஆசைய மெசேஜ், ஆமா ஒரு இது அவருடைய மெசேஜ் இங்கே சொல்றார். பூர்ணானோ மனோரதாக பூர்ணாகா நகா எங்களுடைய மனோரதாக ஆசைகள் பூர்த்தி அடைந்து விட்டன இப்பொழுது. அதை வந்து இயர்சியை மார்க் பண்ணிட்டுருக்கோம். அதீதானி சாஸ்திராணி எல்லா சாஸ்திரங்களும் கற்றுக்கொள்ளப்பட்டன, சிக்ஷிதாக சகலாக கலாகா எல்லா கலைகளும் கற்றுக்கொள்ளப்பட்டன.
அப்புறம் கதோவாசி சர்வாசு ஆயுத வித்யாசு எல்லா விதமான ஆயுத பயிற்சிகளில் பராம் பிரதிஷ்டாம் கதா அசி. ஒரு பெரிய பிரதிஷ்டைனா வந்து யூ ஹவ் பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆயுதங்கள், ரைட்? பிரதிஷ்டான ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட ஒன்று. யூ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் யுவர் செல்ஃப் வெல் இன் எவ்ரி வெப்பன்ரி, ரைட்டா? அனுமதா அசி நிர்கமாய வித்யாகிரகாத் சர்வ ஆச்சாரியைஹி, எல்லா ஆச்சாரியர்களினாலும் சர்வ ஆச்சாரியைஹி வித்யாகிரகாத் நிர்கமாய, இந்த படிப்பு வீட்டிலிருந்து வெளியில செல்வதற்காக, இந்த வித்யா மந்திரத்திலிருந்து வெளில போவதற்காக அனுமதா அசி அனுமதி கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய், ஆகையினால நீ கிளம்புங்கிறப்போ உன்னை பார்க்கறதுக்காக நான் ஆவலோட காத்துட்டு இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்ல போறார். இப்போ உபகிரகீத சிக்ஷம் அவகத சகல கலா கலாப கலாபம் நமாசி சசினம் இவ நவோத்கதம் பஷ்யது துவாம் ஜனஹ. நான் துவாம் ஜனஹ பஷ்யது, உன்னை ஜனங்கள் பார்க்கட்டும். எப்பேற்பட்ட உன்னை பார்க்கணும் ஜனங்கள், பௌரஜனங்கள்லாம். உபகிரகீத சிக்ஷம், வித்தைகளெல்லாம் கற்றுக்கொண்டவனாக, அவகத சகல கலாபம் எல்லா கலைகளின் கூட்டங்களையும் அறிந்தவனாக உன்னை நவோத்கதம் புதுஷா உதயமான பௌர்ணமாசி சசினம் இவ பூர்ணிமா சந்திரனை போல உன்னை எல்லாரும் பார்க்கணும். அது என்ன மீனிங் இது பாருங்கோ, பௌர்ணமாசி சந்திரம்ங்கிறச்சு இந்த சகல கலா கலாபம்ங்கிறது வந்து சந்திரனுக்கும் போகிறது, ஓகேயா? ஏன்னா எல்லா 16 கலைகளுடன் கூடின ஒரு பூர்ணச்சந்திரனை போல் எல்லா விதமான கலைகளை அறிந்த உன்னை, அது ஸ்லேஷ அது, ரைட்டா? சோ அப்படி உன்னை பார்க்கட்டும், யாரு ஜனங்கள் உன்னை பார்க்கணும். அது ஆக்சுவலி அந்த உபகத சிக்ஷம் இருக்கே, அந்த உபகிரகீத சிக்ஷம்ங்கிறது சந்திரனுக்கு போகாது. ஏன்னா அதுல வந்து அவர் ஒரு உபமாவை எடுத்துட்டார் வெளியில, அந்த ஒரிஜினல்ல இருக்கிறது வந்து கந்த கஜ குமாரகம் மீத ஒரு யானை குட்டி யானைய போல உபகிரகீத சிக்ஷம், அறிய வேண்டியது எல்லாத்தையும் அறிஞ்சுட்ட அப்படின்னா ட்ரெயினிங் அடைஞ்ச யானை எப்படி இருக்குமோ அது போல உனக்கும் வந்து எல்லா விதமான சிக்ஷையும் நீ அடைஞ்சுட்டேன்னு அர்த்தங்க, ரைட்டா? ஸோ அதனால உங்களுக்கு அது ஒட்டாது சந்திரனோட, பிகாஸ் தே ஹவ் ரிமூவ்ட் ஒன். இது சங்கிரகம் தானே. ஜஷனம் பிரதி தம் சமுத்சுகான்யதி, தர்ஷனம் பிரதி தேன் இருக்கணும், தே உன்னுடைய தர்ஷனம் பிரதி உன்னை பார்ப்பதற்கு, உன்னுடைய தர்ஷனத்திற்காக, தர்ஷனத்தை குறித்து அதீவ சமுத்சுகானி சர்வாணி அந்தப்புராணி, சமுத்சுகானி அதீவ சர்வாணி அந்தப்புராணின்னு இருக்கு. அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் உன்னுடைய தர்சனத்தை குறித்து ரொம்பவும் ஆவலோட இருக்கா, அதீவ சமுத்சுகானி, ரொம்ப ஒரு ஆவலுடன் கூடினவர்களாக இருக்கிறார்கள். அயம் அத்ர பவதஹ தசமவத்சரஹ வித்யாகிரகம் அதிவசதஹ. இப்போ வந்து நீ உன்னுடைய 10வது வருஷம், நீ இந்த வித்தை கத்துக்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து, அயம் அத்ர பவதஹா உங்களுடைய உன்னுடைய தசமஹா வத்சரஹா. நீங்க அந்த காலத்துல கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல பார்த்தேன்னா பவானுக்கும் துவம்முக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பவானும் யூஸ் பண்ணுவா, துவம்மும் யூஸ் பண்ணுவா. இது வந்து மரியாதைக்காக, இது வந்து குறைச்சலுக்காக அப்படிங்கறதெல்லாம் இட் இஸ் எ லேட்டர் மறுவினை அது, ஓகேயா? இங்கே பார்த்தேன்னா பவதா தசமஹா வத்சரஹான்னுட்டு உங்களுடைய 10வது வயது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி துவாம் ஜனஹான்னுட்டு உன்னை அப்படிங்கிறார். பெரிய தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அங்கே. ஸோ ரெண்டுமே ஒன்னுடையன்னு எடுத்துக்கலாம். உன்னுடைய 10வது வயது, 10வது வருஷம் இந்த வீட்டுக்குள்ள வித்யாகிரகம் அதிவசதா, இந்த வீட்டில் நீ இருப்பது. இந்த அதிவசதா புரியுறது இல்லையோ, அதிசிங் ஸ்தாசாம் கர்மா. அதனால வித்யாகிரகே வசதா வித்யாகிரகம் அதிவசதா, சப்தமி வந்து த்விதியாவா இருக்கும். அதிக்கு ஒண்டி அந்த ஸ்பெஷல் கரெக்ட். பிரவிஷ்டஹ அசி ஷஷ்டம் அனுபவ அனுபவன் வருஷம் ஏவம் சம்பிண்டித்த சம்பிண்டித்தேன
சம்பிண்டிதேன அமுனா ஷோடசேன பிரவர்தசே. அதாவது பிரவிஷ்டக அசி ஷஷ்டம் வருஷம் அனுபவன்னு, ஆறாவது வயசு நீ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறச்ச இந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச. பிரவிஷ்டக அசி ஏவம், இப்போ உன்னுடைய பத்தாவது வருஷம் நீ இந்த வீட்டில் இருக்க, நீ உள்ள நுழையறச்சே ஆறாவது வயசு உனக்கு ஓடிட்டு இருந்தது, ஆக மொத்தம் கூட்டினா 16 வயசு ஆயிடுத்து உனக்கு இப்போ. ஏவம் சம்பிண்டித்தேன ஒட்டுமொத்தமாக அமுனா, இதனால் உனக்கு இப்போ ஷோடசேன பிரவர்தசே 16வது வயதுனால நீ வந்து 16 வயசு உனக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற. தத் அத்ய பிரவிருத்தி நிர்கத்ய தர்ஷன உச்சுகாப்யஹ தத்வா தர்ஷனம் அகிலாப்யஹ மாத்ருப்யஹ அபிவாத்ய ச குருன் அபகத நியந்திரணஹ யதா சுகம் அனுபவ ராஜ்ய சுகாதி. ஸோ நீ வந்து அத்திய பிரவிருத்தி இன்னிலிருந்து ஆரம்பிச்சு வெளியில வந்து நிர்கத்திய தர்ஷன உத்சுகேபியா தர்ஷனம் தத்வா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு உன்னுடைய தர்சனத்தை கொடுத்து, அகிலாபியா மாத்ருபியா தர்ஷன உத்சுகாபியா, அந்த யாரெல்லாம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னா அகிலாபியா மாத்ருபியா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுகின்ற தர்ஷன உத்சுகாபியா எல்லா அம்மாக்கள், அதாவது அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இது தாய்மார்களுக்கும் நீ வந்து தர்சனத்தை கொடுத்து விட்டு தர்ஷனம் தத்வா குருன்னு அபிவாத்திய, உனக்கு குருவாக இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம், தட் இஸ் பெரியவாளுக்கெல்லாம், இந்த குடும்பத்தின் பெரியவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்துவிட்டு, அபகத நியந்திரணா கட்டுப்பாடு இல்லாதவனாக, யதா சுகம் ராஜ்ய சுகானி அனுபவ, ராஜ்யத்தினுடைய சுகங்கள் எல்லாத்தையும் உன் இஷ்டப்படி நீ அனுபவம் பண்ண, அது எல்லாத்தையும் அனுபவி அப்படிங்கிற. அபகத நியந்திரணா, இத்தனை நாள் வரைக்கும் உன்னை கட்டுப்படுத்தி இந்த வீட்டில் உட்காத்தி வச்சுட்டோம் படிக்கணுங்கிறதுக்காக, இனிமே இது அவுத்தூட்ட கழுதம்பாளு அந்த மாதிரி நீ வந்து உனக்கு வந்து அபகத நியந்திரணா விதவுட் எனி கண்ட்ரோல் யூ என்ஜாய் த இது பிளஷர்ஸ். சம்மானய ராஜலோகம், ராஜலோகம், ராஜலோகம் சம்மானய, உன்னை சுத்தி இந்த வாசல் கிங்ஸ் எல்லாம் இருக்காளே அந்த சிற்றரசர்கள் எல்லாம் நீ வந்து பகுமானம் பண்ணு, அவளுக்கு ஒரு மரியாதையை கொடு, துஜாத்தின்னு பூஜைய பிராமணர்களை பூஜிக்கணும். அப்புறம் பரிபாலய பிரஜாஹா ஆனந்தய பந்து வர்க்கம், சொல்லுங்க. அயம் ச பரிபாலய பிரஜாஹா, மக்களை நீ வந்து காப்பாற்று, பந்து வர்க்கம் ஆனந்தய, உறவினர்களை மகிழ்ச்சி அடைய செய். அயம் ச திரிபுவனைக ரத்ன ரத்னம், திரிபுவனைக திரிபுவன ஏக ரத்னம் அனில கருட சமஜ சமஜவ சமஜவ இந்திரா யுத நாம துரங்கமஹ பிரேஷிதஹ மகாராஜேன துவாரி திஷ்டதி. இப்போ உங்களுக்காக, அதாவது ராஜகுமாரனுக்காக இந்திராயுதங்கிற பெயரோட ஒரு குதிரையானது உனக்காக ராஜா அனுப்பிச்சிருக்கார், அது வந்து வாசல்ல நிற்கிறது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றார் அந்த இந்திராயுதனுடைய டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது அயம் ச தே உனக்காக திரிபுவனைக ரத்னம், மூன்று உலகத்திலையும் ஒரே ரத்னமாக இருக்கக்கூடிய அனில கருட சமஜவ இந்திராயுத சமஜவஹா, அனில காற்று, கருட கருடன், அந்த காற்றுக்கும் கருடனுக்கும் ஈக்குவலா ஒரு ஸ்பீட் இருக்கு, சமஜவ ஜவஹனா இது வேகத்தை உடையவனான இந்திராயுத நாமா, இந்திராயுத என்ற பெயரை கொண்ட துரங்கமஹா குதிரை, மகாராஜேன பிரேஷிதஹா ராஜாவினால் அனுப்பப்பட்டது, துவாரி திருஷ்டதி வாசல்ல நிற்கிறது உனக்காக, அது எப்படி இருக்குங்கிறது டிஸ்கிரைப் பண்றார். அடுத்தது ஏஷக கலு தேவசிய பாரசீக அதிபதினா திரிபுவன திரிபுவனாச்சரியம் இது கிருத்வா ஜலதி ஜலாத் உத்தித உத்திதம் அயோனிஜம் இதம் அஸ்வரத்னம் ஆசாதிதம் மயா மகாராஜ
அதிரோகண யோக்யம் இதி சந்திஷ்ய பிரஹிதஹ. ஸோ ஒரு பாரசீக ராஜா இருக்கானு, பாரசீக அதிபதிகி பர்ஷியா நாட்டு ராஜா ஒருத்தன் இந்த குதிரையை அவன் ராஜாவுக்காக அமைச்சிருக்கான் தாராபீடனுக்கு. ஏஷா கலு தேவஸ்ய பாரசீக அதிபதினா, ஐ திங்க் பர்ஷியா தேவஸ்ய என் எதுக்கு அந்த தேவஸ்யங்கிறது என்னது? தேவசியன்னா அரசனுடைய, தேவசியன்னா அவன் அப்பாவுக்கு போகணும். அது அப்பாவுக்கு தான் போகிறது. அப்பாவுக்கு எப்படி எங்கன்னு இது பண்ணுறேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ தேவஸ்ய ஏஷகான்னு இருக்கணும், தேவஸ்ய பிரேஷிதகான்னு இருக்கணும். இல்லை தேவஸ்ய திரிபுவன ஆச்சரியம் இது கிருத்வா, அங்கே அன்வயம் பண்ணிக்கோங்க. பாரசீக அதிபதினா ஏஷகா, இந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்திராயுதங்கிற அந்த குதிரை இருக்கே, ஏஷகா இந்திராயுதா. பாரசீக அதிபதினா பர்ஷியா நாட்டு ராஜாவினால் தேவஸ்ய ராஜாவுக்கு திரிபுவன ஆச்சரியம் இது கிருத்வா, ராஜாவுக்கு இந்த உலகம் மூன்று உலகத்துலேயும் இது வந்து ஆச்சரிய பூதமாக இருக்கக்கூடியதுன்னு நினச்சிண்டு, என்ன ஜலதி ஜலாது உத்திதம், அப்படியே சமுத்திரத்திலேருந்து வெளில வந்த அதையேவ அயோனிஜம், அது வந்து ஒரு யோனியில் இல்லாத அப்படியே பும் ஸ்திரீ சம்யோகம் இல்லாத ஏற்பட்ட ஒரு குதிரை அப்படின்னு, அஸ்வரத்னம், இந்த குதிரைகள்லாம் ரத்னமாக இருக்கக்கூடியது, ஆசாதிதம் மயா என்னால் அடையப்பட்டதுன்னு அந்த பாரசீக அதிபதி சொல்லியிருக்கான். அப்படியே கடல்லேருந்து வந்த இந்த குதிரை இது, மகாராஜா அதிரோகண யோக்கியம், ஆகையினால தாராபீடன் வந்து அதை ஏறுறத்துக்கு யோக்கியதை உடையதாக இருக்கு இந்த குதிரை இதி கிருத்வா அப்படின்னு நினச்சிண்டு, இது சந்திஷ்ய பிரகிதா அப்படின்னு சந்தேஷத்தோட அந்த பாரசீக ராஜா அமைச்சிருக்கான், பர்ஷியா ராஜா அமைச்சிருக்கான். தது அயம் அனுகிருஹ்யதாம் அதிரோகணேன இதம் ச வினய உபபன்னானாம் குலக்ரம ஆகதானாம் ராஜபுத்ரானாம் சஹஸ்ரம் பரிச்சர்யார்த்தம் அனுப்ரேக்ஷிதம் துரகம் அதிரூடம் துவாரி பிரணாம லலாசம் பிரதிபாலயதி இதி அபிதாய விரத வச்சசி வலாஹகே சந்திராபீடக பிதுஹு பிதூராஜ்யாம் ஷிரசி கிருத்வா நவ ஜல தர துவான கம்பீரயா கிரா பிரவேஷ்யதாம் இந்திராயுதக இதி நிர் நிர்கம் நிர்ஜிகமிஷுஹு நிர்கமிஷுஹு ஆதிதேஷ. தது அயம் அனுகிரகியதாம் அதிரோகணேன, இந்த குதிரை வந்து பர்ஷியா ராஜா கொடுத்தான்னுட்டு ராஜா உங்களுக்காக கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கார், ஆகையினால இந்த குதிரையை, தது அயம் இந்த குதிரையானது, அதிரோகணேன நீங்கள் ஏறுவதினால் இந்த குதிரையை குதிரையானது அனுகிரகியதாம் அனுகிரகம் செய்யப்பட்டதாக ஆகட்டும், நீ அது மேலே ஏறி அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற. ஸோ உங்களோட கூட சுத்துறதுக்காக பல ராஜாக்கள் வந்திருக்கா. இயம் இதம் ச வினய உபபன்னானாம் ராஜபுத்ராணாம் சஹஸ்ரம் பிரதிபாலயதி, இதம் ராஜபுத்ராணாம் சஹஸ்ரம் துவாரி பிரதிபாலயதி, அதுதான் மெயின் சென்டென்ஸ். அடுத்ததுக்கு இங்கே இப்போ ராஜபுத்திரர்களுடைய ஒரு ஆயிரக்கணக்குங்கிறது வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எல்லாருமே வந்து அவாவ ஒரு ஒரு குதிரை மேலே உட்காந்துட்டு நீங்கள் வருவேள் உங்களோட கூட சுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ராஜகுமாரனுக்கு. ரைட், ஸோ வினய உபபன்னானாம் வினயத்தினாலோ வினயத்துடன் கூடினவர்களான குலக்கிரம ஆகத்தானாம் வழி வழியாக வந்த ராஜாக்கள் ராஜபுத்திரானாம் ராஜபுத்திரர்களுடைய ராஜகுமாரர்களுடைய சகசிரம் ஆயிரமானது பரிச்சரியார்த்தம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக அனுப்பிரேஷிதம் துரங்கமம் அதிரூடம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு அவளுக்கும் வந்து ஒரு குதிரைகளை ஏறிண்டு உக்காந்துருக்கா. துரங்கமம் அதிரூடம், துரங்கமத்தில் அதாவது குதிரையில் ஏறி கொண்டவர்களான அந்த ராஜபுத்திரர்களுடைய ஆயிரம் ஆயிரம் ராஜாக்களும் துவாரி வாசலில் பிரணாம லாலசம் உங்களுக்கு பிரணாமம் செய்வதற்காக ஆசைப்பட்டு கொண்டு பிரதிபாலயதி காத்து கொண்டிருக்கிறார்கள், வெயிட் பண்ணுறாவா.
ஈதி அபிதாய அப்படின்னு அந்த வலாகக்கம் சொல்லி, விரத வச்சசி வலாகக்கே, வலாகக்கம் தன்னுடைய வார்த்தையை நிறுத்தினான். இந்த மாதிரி ராஜா சந்தேஷம் கொடுத்து உங்களுக்காக அந்த குதிரை வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதோட கூட 1000 ராஜாக்கள் ஒன்று உங்களை பார்க்கறதுக்காக, உங்களுக்கு பரிச்சாரகம், உங்களுக்கு ஒரு பரிச்சரியா சேவை செய்வதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் அப்படின்னு சொல்லி வலாகக்கன் நிறுத்தினதுக்கு அப்புறம் சந்திராபீடன் என்ன பண்ணான், பிதுகு ஆக்ஞாம், அப்பாவினுடைய ஆக்ஞையை சிரசி கிருத்வா, சிரமேற்கொண்டு நவ ஜலதர, அப்படியே ஒரு மேகத்தினுடைய புது மேகம், அந்த மேகத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ, வறட்டு மேகம் இல்லை, நல்ல நவ ஜலதர, அப்படியே நீ தண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு மேகத்தினுடைய கர்ஜனை எவ்வளவு கம்பீரமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்பீரமான சுரத்தோட, நவ ஜலதர துவான, புது மேகத்தினுடைய துவான சத்தத்தை போல் கம்பீரையாகிறா, கம்பீரமான பேச்சினால் ஸ்வரத்தினால் பிரவேசியதாம் இந்திராயுதா, அந்த இந்திராயுதன் குதிரையானது அதை வர சொல்லு, அந்த உள்ள ஐஷண்டு வா, இதி நிர்ஜகமிஷுகு, வெளிக்கிளம்புவதற்கு ஆசைப்படுகின்றவனான அந்த சந்திராபீடன் ஆதிதேச ஆதேசம் செய்தான். நிர்ஜகமிஷுகுன்னு கச்சதி அப்படின்னா செல்கிறான், நிர்கச்சதினா வெளிக்கிளம்புறான், ஹி கோஸ் அவுட். ஸோ இங்கே வந்து நிர்கந்தும் இச்சதி, நிர்ஜிகமிஷதி, ஆர் நிர்கந்தும் இச்சா எஸ்ஏ சகாங்கரிச்சு நிர் நிர்ஜிகமிஷு அப்படின்னு வந்துடும். அவனுக்கு அட்ஜெக்டிவா வருது அது, நவுனா, வெளிக்கிளம்பும் இஷ்டப்பட்டவனாக, ஆமா அவனுக்கு போறது அது. ஓகே, அவன் வெளில போகணும்னு ஆசைப்பட்டு அந்த குதிரையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவன் ஆதேசம் செய்தான். அதுக்கப்புறம் அந்த குதிரையினுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும்.